ஓம் சாந்தி. எப்படி மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய தரம் ஆகிவிட்டதோ, அந்த தரத்தின் ஆதாரத்தில் மனித வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லை. அதனால்தான் இன்றைய யுகத்தில் ஆத்மீக ஆன்மீக ஞானம் என்பது அவசியம். ஷரீரம் ஆத்மா என்பது இரண்டு பொருளாகும். ஷரீரத்தினுடைய இயல்பு தன்மை நமக்கு தெரியும். ஷரீரம் என்பது 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்டது. அதனால்தான் நம் வாழ்க்கை வாழ்வதற்கு 5 விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகின்றது. இன்று நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படுகின்றது. ஏனென்றால் ஆக்சிஜன் மூலம்தான் நம்முடைய சரீரம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் மூலம்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வாழ்க்கை வாழ்வதற்கு தண்ணீர் அவசியம். ஏனென்றால் 70% நம்முடைய உடலில் நீர்தான் இருக்கின்றது. வெளிச்சம் என்பது நமக்கு வேண்டும். ஏனென்றால் சரீரத்தினுடைய இயல்பு தன்மை. இந்த 5 தத்துவங்களில் 1 தத்துவம் குறைந்தால் கூட நம்முடைய நிலை, மனித வாழ்க்கையினுடைய நிலை எவ்வளவு இயல்பு நிலையை கடந்து விடுகின்றது. தண்ணி தாகம் எடுக்கும்போது மனிதன் யோசிக்கிறது கிடையாது, எவ்வளோ தண்ணி குடிக்க வேண்டும் என்று. நம்முடைய நீரினுடைய நிலையானது உடலில் சமநிலை ஆன உடனே தண்ணீர் குடிப்பதை நிறுத்தி விடுகின்றோம். அதே போல தான் ஆத்மாவும் வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதாவது நமக்கு வேண்டுமா? வேணும் தானே. எப்படி சரீரத்துக்கு 5 தத்துவங்கள் தேவையோ, சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா வாழ்க்கை வாழ்வதற்கு 7 குணங்கள் தேவைப்படுகின்றது. அந்த 7 குணங்கள் என்னென்ன? அதனால்தான் ஆத்மாவை நாம் என்ன கூறுகின்றோம் என்றால் சத்தோகுணி என்று கூறுகின்றோம். இந்த 7 குணங்களினால் ஆக்கப்பட்டதுதான் ஆத்மா. ஷரீரம் என்பது 5 தத்துவங்களுடைய சாரமாகும். ஆத்மா என்பது 7 குணங்களின் சாரமாகும். அந்த 7 குணங்களின் ஒவ்வொன்றுமே மனித வாழ்க்கை வாழ்வதற்கு அவசியமாகும். முதன்மையானது மனித வாழ்க்கை வாழ்வதற்கு முதல்ல நமக்கு தேவையானது என்றால் ஆத்மீக ஞானம், ஆன்மீக ஞானம். இன்றைக்கி நம்ம உலகத்தில் விஞ்ஞானமானது அதிக வளர்ச்சி அடைஞ்சுள்ளது. ஆனாலும் கூட மனித வாழ்க்கை பாருங்கள், குழந்தை பருவத்திலிருந்தே நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா, கடவுளே அஞ்ஞான இருளிலிருந்து எங்களை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லுங்கள். இப்போ வெளிச்சம் என்றால் ஆன்மீக ஞானம் என்பது தேவை. குழந்தை பருவத்திலிருந்தே நாம் பார்க்கின்றோம், ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையிடம் நாம் ஒரு பாடக்கூடிய, ஒரு சத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு பொம்மையை கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் என்றால், அதை உடனே அந்த குழந்தை அந்த பொம்மையை எடுத்து கீழே தட்டும். ஏனென்றால் அந்த சப்தமானது எங்கிருந்து வருகின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த குழந்தை பொம்மையை தட்டும். ஏனென்றால் குழந்தை பருவத்திலிருந்தே நமக்கு நிஜத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய இயல்பு குணம். ஆத்மாவினுடைய முதன்மையான குணமே என்னவென்றால் நம்முடைய அறிதல், புரிதல். அதுதான் ஞானம். ஆத்மாவை ஞான ஸ்வரூபம் என்று கூறப்படுகின்றது. எப்போது நம்ம குழந்தை பருவத்தில் வகுப்பிற்கு நம்ம செல்கின்றோம், வகுப்பிற்கு செல்லும்போது நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், அஞ்ஞான இருளிலிருந்து ஞானம் என்ற வெளிச்சத்திற்கு அழைத்து செல்வதுதான் கல்வி என்று கூறப்படுகின்றது. அஞ்ஞானம் என்பதை தான் நாம் இருள் என்று கூறுகின்றோம். அஞ்ஞானம் என்றால் என்ன?
எந்த அஞ்ஞானத்திலிருந்து நம்மளை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும்? ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அஞ்ஞானம் எதுவென்றால் அகங்காரம். ஈகோ இஸ் த கிரேட்டஸ்ட் இக்னோரன்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். இதை தான் கூறப்பட்டுள்ளது. மேலும் இது கூட கூறப்பட்டுள்ளது, ஈகோ என்பது நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சாபமாகும். ஈகோ இஸ் த கிரேட்டஸ்ட் கர்ஸ் என்று கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் இதனால தான் நாம் மனித வாழ்க்கையில் வகுப்பிற்கு குழந்தை பருவத்தில் நாம் செல்லும்போது நம் கல்வி கற்றுக்க கற்றுக்க நம்முடைய நிலையை மாறிக்கொண்டே இருக்கின்றது. இந்த கல்வியின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல திறன்கள் வருகின்றது, பணிவாண்வது வருகின்றது. அதனால்தான் பகவானிடம் நாம் பிரார்த்தனை செய்கின்றோம், ஹே பிரபு, எங்களை அஞ்ஞானத்தின் பக்கம் அழைத்து செல்லாதே, ஞானம் என்ற அறிதல் பக்கம் அழைத்து செல்லுங்கள். அப்போ ஞானம் வர வர அதனுடைய வெளிப்பாடு என்ன? நம்முடைய நடைமுறை எப்படி இருக்கும்? பணிவு இருக்கும், பொறுமை இருக்கும். ஆனால் இன்றைய மனித வாழ்க்கையில் நிறைய கல்வி கற்றுக்கொள்ள ஈகோ என்பது மனித வாழ்க்கையில் அகங்காரம்தான் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. அப்போ ஞானமாக நிறைகின்றது, அஞ்ஞானம் தானே நிறைகின்றது. சிலர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தினுடைய புத்தகங்களை ஒன்றாக்கி நாம் அதை எரித்தோம் என்றால் அதில் வரக்கூடிய வெப்பமானது அந்த வெளிச்சத்தை விட அதிகமாக இருக்கும். அதே போல தான் மனிதன் நிறைய ஞானத்தை கற்றுக்கொண்டுள்ளார்கள், ஆனால் அந்த ஞானத்தின் மூலம் அகங்காரமானது அதிகமாக தான் ஆகியிருக்கு. அவங்களுக்குள்ளே வெளிச்சங்கிறது அந்த அளவுக்கு வரல. அதனால தான் அஞ்ஞானத்திலிருந்து நம்மை வெளிச்சத்திற்கு, ஞானம் என்ற வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. காரணம் என்றால் ஆத்மாவினுடைய இயல்பே ஞானஸ்வரூபம். ஞானம் என்றாலே புரிதல். அந்த புரிதலை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரும்போது அப்போ தான் நம்முடைய நடைமுறையில் பணிவு, பொறுமை என்பது வரும். அதன் கூடவே நமக்கு ரெண்டாவது குணம், அது என்னவென்றால் தூய்மை. ஆத்மாவினுடைய இயல்பு சன்ஸ்கார் என்னவென்றால் தூய்மை, இன்னோசண்ட்டாக இருப்பது. எப்படி ஒரு குழந்தை பாருங்கள், ஜென்மம் எடுத்த உடனே எவ்வளோ தூய்மையாக இருக்குது, எவ்வளோ சுத்தமாக இருக்குது, முற்றிலும் தூய்மையாக இன்னோசண்ட்டாக இருக்கின்றது. ஏனென்றால் இதுதான் இயல்பு தன்மை. எப்படி குழந்தை வளர வளர அந்த இயல்பு தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்ல ஆரம்பிக்கின்றது, அசுத்தங்களை தனக்குள் தாரணை செய்ய ஆரம்பிக்கின்றது. ஆத்மாவினுடைய ஒரிஜினல் ஸ்வரூபமானது மிகவும் தூய்மையானது. அதனால தான் தூய்மையான வாயுமண்டலம் இருக்கும்போது, அந்த தூய்மையான வாயுமண்டலத்தில் நாம் செல்லும்போது நமக்குள் சுகமானது ஏற்படுகின்றது. அதனால் தானே மனிதன் கோயிலுக்கு செல்கின்றார்கள், சுகத்தினுடைய அனுபவத்தை செய்கின்றார்கள். அந்த தூய்மை வைப்ரேஷனில் வரும்போது ஆத்மாவுக்கு குளிர்ந்த நிலையானது, அமைதியினுடைய சுகத்தினுடைய அனுபவம் ஏற்படுகின்றது. அந்த தூய்மையினுடைய சக்தியை நம் உள்ளுக்குள்ளிருந்து வெளிக்கொண்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையானது எவ்வளவு குளிர்ந்த நிலையில், சாந்தியானது, சுகமானது இருக்கும். எங்கு ஞானம் இருக்கின்றதோ, தூய்மை இருக்கின்றதோ, தூய்மை இருக்கின்றதோ அதே போல அதுக்கு சம்பந்தமான அன்பும் இருக்கும். எங்கு அகங்காரம் இருக்கின்றதோ கூடவே அசுத்தம் என்பது இருக்கும். அப்போ சம்பந்தத்தில் அன்புங்கிறது இருக்காது. அதனால தான் இன்று மனிதர்கள் அன்பினுடைய இயக்கத்தில் இருக்கின்றார்கள், ஆனால் பிறகு என்ன அனுபவம் செய்கின்றார்கள்? உறவு எல்லாமே சுயநலமானது தான், உறவுகள் எல்லாமே சுயநலமானதுன்னு அனுபவம் செய்கிறாங்க. சுயநலம் இல்லாமல் யாருமே நம்மக்கிட்ட பழகலையே. சுயநலத்தின் ஆதாரத்தில் இன்றைக்கி உலகமே இயங்கிட்டு இருக்கு. எவ்வளோ சுயநலம் இருக்கின்றது இன்றைக்கி உலகத்தில், அப்படி துக்கப்படுறாங்க. அதனால தான் இன்றைக்கி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனித வாழ்க்கையில் அன்பு என்பது தான் உயிர் நீர் என்று சொல்லப்பட்டுள்ளது. அன்புக்கு பதிலாக இன்றைக்கி வாழ்க்கையில் என்ன இருக்குது ரசனை? இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு கூட அன்பு தேவைப்படுது. பெரியவங்களோட சந்திக்கும்போது, பெரியவங்களோட நம்ம பேசும்போது, காரிய விவகாரத்தில் வரும்போது
நம்ம அன்பு தேவைப்படுது. அதுக்காக பெரியவங்க எல்லாருமே அன்பு அடைஞ்சு முடிச்சுட்டாங்க, அன்பெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்பு என்பது மிக மிக அவசியமாகும். எங்கே நமக்கு மூன்றும் இருக்குது, அதாவது புரிதல் இருக்குது, தூய்மை இருக்குது, அன்பு இருக்கோ, அங்கே சாந்தி என்பது இருக்கும். மனதளவில் மனிதன் மென்டலி ரிலாக்ஸேஷனாகவும் இருப்பாங்க. ஆனால் யாராவது இன்றைக்கி மனிதர்கள் அன்பாக பேசுனா கூட இன்றைக்கி மனிதர்களுக்கு டென்ஷன் வந்துடுது. ஏன் இன்றைக்கி இவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க? இன்றைக்கி அன்பாக பேசுனாதான் நமக்கு டென்ஷன் ஆகுது. காரணம் என்னென்னா, அன்பாக பேசுனா ஏன் டென்ஷன் ஆகணும்? ஏனென்றால் இவங்க அன்பாக பேசுனா ஏதோ விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம், ஏதோ காரியம் செய்யணும்னு அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இல்லைன்னா இவங்க அன்பாக பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி வீட்டில் கூட இன்றைக்கி ஒரு சின்ன குழந்தைய அம்மா ரொம்ப அன்பாக செல்லமாக கூப்பிட்டாங்கன்னா உடனே குழந்தை என்ன சொல்லும்? சொல்லுங்கம்மா, என்ன வேணும், என்ன வேலை செய்யணும் உங்களுக்கு, இன்றைக்கி ரொம்ப அன்பாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும். அப்போ இன்றைக்கி குழந்தை கூட இன்றைக்கி அம்மா என்கிட்ட ஏதோ வேலை செய்ய விரும்புகிறாங்க, அதனால தான் அன்பு காட்டுறாங்கன்னு நினைக்குது. ஒரு குழந்தை கூட அப்படி நினைக்குது. அப்போது மனசில் அமைதிங்கிறது எப்போ கிடைக்கும்னா, அன்பு இருக்கணும். ஸோ நாலாவது என்னென்னா, அமைதி. ஒவ்வொரு மனிதனுமே இன்றைக்கி விரும்புகிறது என்னென்னா, அமைதியினுடைய தேடுதலில் தான் இருக்கிறாங்க. மென்டலி ரிலாக்ஸேஷனுங்கிறது வெறும் வாயுமண்டலத்தினுடைய அமைதி கிடையாது, வெளிப்படையான அமைதி கிடையாது. நம்ம காரியங்கள் செய்தாலும் கூட, காரிய விவகாரம் செய்தாலும் கூட, நம்முடைய வாழ்க்கையில் மனதில் அமைதியானது இருக்க வேண்டும், மென்டலி ரிலாக்ஸேஷன் வேண்டும். எங்கே இந்த நாலு விஷயங்கள் இருக்குது? ஞானம், புரிதல், தூய்மை, அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு. அங்கே அமைதி இருக்கும், அங்கே தான் உண்மையான சுகம் இருக்கும். இல்லை என்றால் சுகத்திற்காக இன்றைக்கி மனிதன் எவ்வளவோ தேடுதலை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள், சுகத்தை அடைவதற்காக. எங்கேயாவது நமக்கு சுகம் கிடைக்காதா, கொஞ்சம் சுகம் கிடைக்காதான்னு தேடுறாங்க. எவ்வளோ இன்றைக்கி சம்பாதிக்கிறாங்க, சுகம் சாந்தியோடு வாழ வேண்டும் என்பதற்காக தானே சம்பாதிக்கிறாங்க. பணம் வந்துடுது. இன்றைக்கி செல்வந்தர்கள் கிட்ட போய் நம்ம நீங்கள் சுகமாக இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பகவானுடைய தயையில் நாங்கள் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கி சுகத்தினுடைய தேடுதலில் எவ்வளவோ சாதனங்களை தேடுறாங்க, எல்லா சாதனங்களையும் அடைஞ்சிட்டாங்க. ஆனாலும் கூட இன்றைக்கி சுகம் கிடைக்கல. இன்றைக்கி முழு உலகத்தினுடைய சுகம் இருந்தால் கூட, சாதனங்கள் இருந்தாலும் மனசு அலைஞ்சிட்டே இருக்குது. அப்போ ஆத்மாவினுடைய ஒரிஜினல் நிலை எதுனா, சுகஸ்வரூபமாக இருப்பது, சாந்த ஸ்வரூபமாக இருப்பது, அன்பு ஸ்வரூபமாக இருப்பது, தூய்மை ஸ்வரூபமாக இருப்பது, ஞான ஸ்வரூபமாக இருப்பது தான் ஆத்மோடு இயல்பு. எங்கே இந்த அஞ்சு விஷயங்களும் இருக்கோ அங்கே வாழ்க்கையில் எல்லா உயர்ந்த ஒரு குணம் என்னென்னா, நமக்குள் சத்தியமானது. சத்தியம் சிவம் சுந்தரம் என்று சொல்லப்படுகின்றது. ஸோ ஆத்மாவினுடைய அந்த ஐந்து குணங்களை அடையும் போது ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடியது என்னவென்றால் ஆனந்தம். ஆனந்த ஸ்வரூபமானது ஆத்மா. ஆனந்தத்தினுடைய முதல் படி மகிழ்ச்சி. மகிழ்ச்சியினுடைய அனுபவம் செய்கிறதுக்கு இன்றைக்கி மனிதர்கள் பாருங்கள், சிரிப்பதற்காக கிளப்புக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது, லாஃபிங் கிளப்புக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த மகிழ்ச்சி காணா போயிடுது. வீட்டில் ஏதாவது விஷயம், துக்கமான விஷயம் நினைவு வந்தது, அதை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி இருக்கீங்க, என்ன காரணம்? ஆனால் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான விஷயத்த வெளியில் சொல்லணும்னு அவங்க விரும்பாமல் அமைதியாக இருந்தாங்கன்னா உடனே வீட்டில் உள்ளவங்க என்ன கேட்குறாங்க, ஏன் இன்றைக்கி என்னாச்சு, மூட் ஆஃபா, இல்லை உன்னுடைய உடம்பு சரியில்லையான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம மகிழ்ச்சியான விஷயத்தை வெளியில் சொன்னாலும் மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நாம் மனதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாலும் மனிதர்கள் புரிஞ்சிக்கல. எப்படி பாருங்கள், இன்றைக்கி மனிதன் ஆஃபீஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க, சிரிச்சுட்டே போகிறாங்க. உடனே ஆஃபீஸில் உள்ளவங்க என்ன கேட்குறாங்க, என்னாச்சு இன்றைக்கி,
இவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, சரி நல்ல மூடில் இருக்காங்க, இன்றைக்கி இவங்கள்ட்டேருந்து எல்லா வேலையும் நம்ம அவங்க செய்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால தான் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம எப்போதுமே டைட்டாக இருக்கணும். ஆனால் விரும்புகிறது என்ன, மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் மகிழ்ச்சியாக காட்டுறதுக்கு இன்றைக்கி சூழ்நிலை இல்லைன்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்காவது மகிழ்ச்சி அடையணும், குஷி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நிறைய பொழுதுபோக்கு விளையாட்டுக்கு செல்கிறாங்க, ஹாலிடேஸ்க்கு போகிறாங்க, சாதனங்கள் அடைகிறாங்க. ஆனால் எல்லாம் மகிழ்ச்சியாக கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தால் அந்த மகிழ்ச்சியினுடைய எஃபெக்ட் எவ்வளோ தூரம் இருக்குது, முழு நாளில் எவ்வளோ நேரம் இருக்குது? ஆனால் இந்த பொருட்கள் எல்லாமே, இந்த இவைகள் நமக்கு நிரந்தர சுகம் கிடைக்காது. ஆனால் இந்த ஆத்மீக குணங்கள் இருக்கும்போது நமக்குள் வில் பவர் வர ஆரம்பிச்சிது. வில் பவர் வந்த உடனே நமக்குள்ளே நமக்குள்ளே எவ்வளோ உன்னத சக்திகள் கிடைக்க ஆரம்பிச்சிடுது. இன்றைக்கி ஸ்கூலில் பாருங்கள், குழந்தைகள் இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க. ஆனால் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணோடனே டென்ஷன் ஆகிடுறாங்க, வில் பவரை இழந்துடுறாங்க, தன்னம்பிக்கை இழந்துடுறாங்க. ஏன் அப்படி ஆகுது? ஏனென்றால் இந்த ஆறு குணங்கள் இல்லை என்றால், இந்த ஆறு குணங்கள் பலகீனத்தை கொண்டு வருகிறது. ஞானத்தினுடைய சக்தி, தூய்மையினுடைய சக்தி, அன்பினுடைய சக்தி, சாந்தியினுடைய சக்தி, சுகத்தினுடைய சக்திகள், இவைகள் குணங்கள் மட்டுமல்ல, இவை சக்திகளும் கூட. எப்போ இந்த சக்திகள் எல்லாமே வருதோ அப்போ ஆத்மீக சக்தி கிடைச்சிரும், வில் பவர். அப்போ இந்த ஏழு குணங்கள் நமக்கு கிடைச்சிச்சுன்னா இதுதான் ஆத்மாவுடைய குணங்கள். அதனால தான் சொல்லப்படுகிறது, தன்னை புரிஞ்சுக்கோங்க, தன்னைத்தானே புரிஞ்சுக்கோங்க, தன்னைத்தானே உணருங்க என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் நம்ம நம்மளை நாமே தெரிஞ்சிக்கவே இல்லையே. தெரிஞ்சிக்காத காரணத்தினால்தான் மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறாங்க ஏதோ ஒரு குறை இருக்கின்றது. எல்லாமே இருக்குது, ஆனாலும் கூட என்கிட்ட ஏதோ இல்லைங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஏழு குணங்களும் ஆத்மாவினுடைய இயல்பு குணம். எப்போ இந்த இயல்பு குணங்களுடைய உணர்வில் நம்ம இருக்கிறோமோ அப்போ நமக்கு மன நிறைவு கிடைச்சிடும். இப்போ இந்த மன நிறைவு கிடைச்ச உடனே வாழ்க்கையினுடைய நிலை ரொம்ப உயர்வாயிடும். நம்முடைய வைப்ரேஷன் சுற்றி நம்முடைய சுற்றி ஓராவானது அவ்வளோ உயர்வாக அனுபவம் ஆக ஆரம்பிக்கும். ஒரு எதிர்மறையான சூழ்நிலைக்கு நம்ம போனால் கூட நமக்கூட என்ன ஆகும்னா, ஒரு உணர்வு வந்து நமக்குள்ளே பாசிட்டிவ் இருக்கும்போது ஆத்மாவினுடைய ஒரிஜினல் குணங்கள்லேருந்து அது நெகட்டிவாக இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி நமக்கு இரிட்டேட்டாக ஃபீல் ஆகும். நமக்கு ஒரு இயல்பு நிலை அனுபவமாகாது. அதனால்தான் தியானம் என்பது ஒரு பிரயாணம், தன்னுடைய இயல்பு நிலைக்கு நம் மீண்டும் செல்வதற்கான ஒரு பிரயாணம் தான் தியானமாகும். அதனால்தான் மனிதர்கள் அந்த தியானத்தை அனுபவம் செய்வதற்கு விரும்புகிறாங்க. கீதையினுடைய ரெண்டாவது பாகத்தில் கூட அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா கூறுகின்றார், ஹே அர்ஜுனா, ஸ்வதர்மத்தை பார்த்து கூட நீ வந்து புரிஞ்சுக்கணும், ஸ்வதர்மத்தில் நிலைத்திரு. ஸ்வதர்மம் என்பது சுகம் கொடுக்கும், பரதர்மம் என்பது துக்கத்தை கொடுக்கும். பரதர்மம் என்றால் மற்ற சரீர தர்மம் கிடையாது, ஆத்மாவினுடைய ஸ்வ. ஆத்மா என்றால் ஸ்வ, ஆத்மாவுடைய ஸ்வகுணம் என்ன, அன்பு, சாந்தி. இந்த உயல்வு குணத்திலிருந்து நம்ம விடுபட்டு செல்லும்போது காமம், குரோதம், லோபம், மோகம், அகங்காரம், இந்த அஞ்சு குணங்கள், இந்த அவகுணங்கள் வந்து விடுகின்றது. இந்த அவகுணங்கள் வருவதால் தான் துக்கம் வருகின்றது. எப்போ நம்ம காமம், கோபம், குரோதம், அகங்காரம் இவைகளுக்கு வசப்படும்போது தான் துக்கத்தினுடைய அனுபவம் ஏற்படுகின்றது. அதனால்தான் நாம் ஸ்வதர்மத்தில் நிலைத்திருக்கும் போது சுகமானது நமக்கு கிடைக்கும். நாம் இதை கூட நாம் கூறலாம், ஏழு குணங்கள் என்பது ஆத்மாவுடைய பேட்டரி. இப்போ இந்த பேட்டரி ஃபுல்லாகவே டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. இந்த பேட்டரியை சார்ஜ் எப்படி செய்கிறது? தியானம் என்பது தான் சார்ஜர். வெறும் சும்மா நம்ம கண் மூடிட்டு இருந்தால் பேட்டரி சார்ஜ் ஆகாது. நாம் அந்த நினைவுகள், அந்த உணர்வுகளில், அந்த உணர்வுகளில் நம்ம நம்மளை நாமளே நிலைநிறுத்தணும், அதில் மனதை நிலைநிறுத்தணும்.
அப்போ தான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இயல்பு குணங்கள் வெளிப்படை வெளியாக வரும்போது நம்முடைய பேட்டரி சார்ஜ் ஆகும். அதற்காக ஒரு சின்ன விஷயம் நினைவு வருது. ஒரு முறை ஒரு மனிதன் ரொம்ப ஏழ்மையானவங்க, அவங்கக்கிட்ட ஒரு விளைச்சல் இல்லாத ஒரு விளை நிலம் இருந்தது. தன்னுடைய குடும்பத்தை கடன் வாங்கி அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டே இருந்தான். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது, கடன் வாங்கி எல்லாமே கடனாக இருக்குது, வாழ்க்கையே ஓட்ட முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ரொம்ப துக்கத்தில், ரொம்ப மனக்குழப்பத்தில், ஏழ்மையினுடைய உணர்வில் ரொம்ப துக்கத்தில் இருந்தார் அந்த மனிதன். இப்படி வாழ்கிறத விட இறந்து கூட போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அவர் இறந்து போகணுங்கிற சிந்தனை அவருக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருது. ஆனால் என்ன செய்கிறது, அந்த விளையாத நிலத்தை பார்க்கும்போது இவர் பார்க்கும்போது ரொம்ப துக்கப்படுவார், அது புலம்புவார். இந்த நிலைமை நீ இருந்து நீ என்ன பிரயோஜனம், எனக்கு ஒன்றுமே நீ கொடுக்கலை அப்படின்னு அதை இந்த நிலத்தை பார்த்து ரொம்ப புலம்புறாரு. அப்படி புலம்பிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு நாலு பேர் போகிறாங்க. அவங்க இவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, இந்த நிலம் வந்து யாரோடதுன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இந்த நிலை என்னோடது தான் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ரிசர்ச்சில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இந்த நிலத்துக்கு கீழே ஒரு எண்ணெய் கிடைக்கும், எண்ணெய் கிணறு இருக்குது. நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த எண்ணெய் கிணறை தோண்டுவோம், அதுக்கான வாடகையை உங்களுக்கு கொடுத்துட்றோன்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாருனா, சந்தோஷமாக நீங்கள் தோண்டுங்க, இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத நிலம் அப்படின்னு, நீங்கள் தோண்டுறதுனா தோண்டுங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்த்தா உண்மையிலுமே ஒரு பெரிய எண்ணெய் கிணறு அதுன்னது இருந்தது. அவங்க வந்து அவ்வளோ தடவை ஒரு 80 முறை எண்ணெய் எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய கிணறாக இருந்தது. அப்போது கொஞ்ச நாள் கழித்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணெய் கிணறு பெருசாக இருக்கிறத பார்த்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிலத்தை நீங்கள் விற்றுட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நிறைய லட்சக்கணக்காக ரூபா கொடுத்துட்றோம், லாக்ஸ் கணக்கில் உங்களுக்கு ரூபா கொடுக்குறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதை பார்த்த உடனே பாருங்கள், அவருக்கு எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம், இந்த நிலத்தை நான் எவ்வளோ டெய்லி திட்டிகிட்டே இருந்தேன், எவ்வளோ புலம்பிகிட்டே இருந்தேன், எவ்வளோ அஞ்ஞானத்தில் இருந்தேன், இதுக்கு அடியில் எவ்வளோ தன் செல்வம் இருந்திருக்கு, இது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு அவர் அப்போ தான் நினைக்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற மனிதர்களுடைய சூழ்நிலையும் இப்படி தான். இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனும் தான் ரொம்ப ஏழ்மையாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க, வாழ்க்கை என்னவோ வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, டெய்லி வந்து டெய்லி செத்து பொழைக்க வேண்டியிருக்கு, இது வாழ்க்கையா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப காலியாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒன்றுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய செல்வம், எவ்வளோ திறமைகள், எவ்வளோ சக்திகள் இருக்குது நம்மக்கிட்ட, அதெல்லாமே நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நமக்குள்ளே நம்ம அகத்துக்குள்ளே நம்மளால் போக முடியலை. அதனால தான் ஆரம்ப காலத்திலருந்தே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யார் என்ற புதிரை யார் கண்டுபிடித்து விடுகின்றார்களோ அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ சுகமாயிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் டென்ஷன் டிப்ரெஷன் எதுவுமே வராது. இப்போ வாருங்கள், நீங்கள் அனைவரும் ராஜயோகத்தின் மூலம் தனக்குள் இருக்கக்கூடிய இந்த குணங்களை வெளிக்கொண்டு வந்து சுகமான வாழ்க்கையை நோக்கி செல்வோம். ஆன்மீக ஆதாரத்தில் அந்த நினைவுகளுடைய உணர்வுகளில் நாம் செல்வோம். அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம், இந்த ஆத்மாவினுடைய பேட்டரியை எப்படி நம்ம சார்ஜ் செய்வோம். சார்ஜ் செய்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது, நிறைய அழகான வழிமுறைகள் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சார்ஜ் செய்கிறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கை நிலை உயர்வாகிட்டே இருக்கும். எப்படி அதை நிலை அடைவது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓம் சாந்தி.